Good morning to plus two students. Now we are going to see the sum. Example 6.42. ஒரு நகரும் தலம் ஒரு நகரும் தலம் பிளான் வந்து எப்படி ஏகுதாமா மூவ் ஆகிட்டு போகுதாமா ஆய அச்சுக்களில் ஒரு நகரும் தலம் ஆய அச்சுக்களில் ஏற்படுத்தும் ஒரு நகரும் தலம் ஆய அச்சுக்களில் ஒரு நகரும் தலம் ஆய அச்சுக்களில் ஏற்படுத்தும் வெட்டு துண்டுகளின் வெட்டு துண்டுகளின் தலைகீழிகளின் கூடுதல் அப்ப ஆய அச்சுக்களில் ஏற்படுத்தும் வெட்டு துண்டு யாரு அப்ப எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி பிளஸ் இஜெட் பை சி இஸ் ஈக்வல் டு ஒன்னுனா வெட்டு துண்டு யாரு ஏ பி சி ஏங்கிறது யாரு எக்ஸ் அச்சு வெட்டு துண்டு பிங்கிறது யாரு ஒய் அச்சு வெட்டு துண்டு சிங்கிறது யாரு இஜெட் அச்சு வெட்டு துண்டு வெட்டு துண்டுகளின் தலைகீழிகளின் கூடுதல் அப்ப ஏவோட தலைகீழி ஒன் பை ஏ பியோட தலைகீழி ஒன் பை பி சியோட தலைகீழி ஒன் பை சி அவற்றினுடைய கூடுதல் ஒன் பை ஏ பிளஸ் ஒன் பை பி பிளஸ் ஒன் பை சி ஒரு மாறிலியாக இருக்குமாறு நகர்கிறது எனில் அத்தலமானது ஒரு நிலைத்த புள்ளி வழியாக செல்கிறது என காட்டு நிலைத்த புள்ளி வழியாக செல்கிறது என காட்டு எக்ஸாம்பிள் 6.42 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸ்பிளனேஷன் நல்லா கவனிச்சுங்க A variable plan. A variable plan. நல்லா கவனிச்சிங்க ஏன் வேரியபிள் பிளான்ங்கிறாங்க அப்ப இந்த இடத்துல வேரியபிள்னா என்னது கான்ஸ்டன்ட்னா மாறாது வேரியபிள்னா மாறும் அப்ப வேரியபிள் பிளான்னா மாறக்கூடிய தளம் moves in such a way that the sum of the reciprocal of the intercept. அப்ப இன்டர்செப்ட்னா யாருன்னு தெரியும் ஏபிசி ரெசிப்ரோக்கல்னா ஒன் பை ஏ ஒன் பை பி ஒன் பை சி சம் ஆஃப்னா ஒன் பை ஏ பிளஸ் ஒன் பை பி பிளஸ் ஒன் பை சி ஆன் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஷோ தட் த பிளான் பாசஸ் த்ரூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்னது எல்லாமே ஒரே மாதிரி அப்ப ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா ஒரே மாதிரி இருக்கணும் பாயிண்ட்ஸ் அப்ப எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இஜெட்டோட வேல்யூ எல்லாமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கணும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இஜெட்டா இருக்கணும் அதை பாத்துக்கங்க ஓகேங்களா க்வெஸ்சன் எக்ஸ்பிளனேஷன் பண்டியாச்சு தம்பி ஒரு பிளான் இருக்குற தம்பி இதுதான் தம்பி ஒரு பிளான் சரிங்களா ஒரு பிளான் சரி நல்லா கவனிச்சு ஒரு பிளான் ஸோ இந்த பிளான்ல இது எக்ஸ் அச்சு எக்ஸ் அச்சில் ஏற்படுத்தும் வெட்டு துண்டு ஸ்மால் ஏ இது ஒய் அச்சு ஒய் அச்சில் ஏற்படுத்தும் வெட்டு துண்டு ஸ்மால் பி இது இஜெட் அச்சு இஜெட் அச்சில் ஏற்படுத்தும் வெட்டு துண்டு ஸ்மால் சி இதுதான் பிளான் சரிங்களா ஏ பி சி ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி வெட்டு துண்டு கேபிட்டல் ஏ பி சி இதெல்லாம் பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ல தான் இதுதான் பிளான் ஏபிசிங்கிற பிளான் வந்து இருக்குது ஓகேங்களா சோ இப்ப நல்லா கவனி ஈக்குவேஷன் ஆஃப் த பிளான் இன் இன்டர்செப்ட் அப்ப ஆய அச்சுக்களில் ஏற்படுத்தும் வெட்டு துண்டிற்கான சமன்பாடு எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி பிளஸ் இஜெட் பை சி இஸ் ஈக்வல் டு ஒன்னு இதுல எக்ஸ் இன்டர்செப்டுக்கு பேரு ஏ ஒய் இன்டர்செப்டுக்கு பேரு பி இஜெட் இன்டர்செப்டுக்கு பேரு சி கிவன் என்ன கொடுத்திருக்காங்க சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் இன்டர்செப்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அது வந்து என்னது ஒரு மாறிலி சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த இன்டர்செப்ட் இஸ் ஒரு மாறிலி வெட்டு துண்டுகளின் தலைகீழிகளின் கூடுதல் ஒரு மாறிலியா மாறிலின்றாங்க கேங்கிறது தான் நான் மாறிலின்னு நானே வச்சுக்கிறேன் கேங்கிறது தான் என்ன வச்சுக்கிறேன் ஒரு மாறிலின்னு வச்சுக்கிறேன் ரெசிப்ரோக்கல் அப்ப ஏங்கிறது வெட்டு துண்டு அப்ப ஒன் பை ஏ ஒன் பை பி ஒன் பை சி சம் ஆஃப்னால கூட்டிக்கிட்டேன் ஈக்குவல் டு கே சோ இப்ப என்ன பண்ணா தம்பி ஆர் எச் எஸ் கே இருக்குது நான் அப்ப போத் சைடு டிவைடட் பை கே அப்ப ஒன் பை ஏ டிவைடட் பை கே பிளஸ் ஒன் பை பி டிவைடட் பை கே பிளஸ் ஒன் பை சி டிவைடட் பை கே கேக்கு கீழே ஒன் இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப ஒன் பை ஏ இந்த டிவைடுக்கு பதில இன்ட்டு போட்டோம்னா ஒன் பை கே மாறும் அதே மாதிரி ஒன் பை பி இன்ட்டு ஒன் பை கே பிளஸ் ஒன் பை சி இன்ட்டு இந்த கே பை ஒன் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா ஒன் பை கே அப்படின்னு சொல்லி மாறும் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் பை கேவை வச்சுக்கிறேன் இந்த ஒன் பை ஏவை நான் துரத்தி விட்டேன்னா ஏ பை ஒன்னு மாறும் அதே மாதிரி இந்த ஒன் பை பி நான் துரத்தி விட்டேன்னா பி பை ஒன்னு மாறும் அதே மாதிரி இந்த ஒன் பை சி துரத்தி விட்டேன்னா சி பை ஒன்னு வரும் ஈக்குவல் டு ஒன்னு சோ இந்த ஈக்குவேஷனை நான் ஒன்னு வச்சுக்கிறேன் இந்த ஈக்குவேஷனை இது கூட கம்பேர் பண்றேன் இன்டர்செப்ட் ஃபார்ம் கூட கம்பேர் பண்றேன் எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி பிளஸ் இஜெட் பை சி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு From equation 1, it is clear that the plan passes through. அப்ப இங்க பாருங்க அப்ப x by a plus y by b plus z by c equal to 1.
அப்ப இது x வேல்யூ, இது வந்து என்னது x வேல்யூ, அப்ப இது x வேல்யூ, இது y வேல்யூ, இது z வேல்யூ. அப்ப பிளான் பாசஸ் த்ரூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்னது, x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ எல்லாமே ஈக்குவல், 1/k, 1/k, 1/k. From equation 1, it is clear that the plan passes through 1/k, 1/k, 1/k. That is x, y, z is equal to 1/k, 1/k, 1/k. Therefore, the plan passes through fixed point. Fixed point என்னது, எல்லாமே ஈக்குவலா இருக்கிறது. Therefore, சமன்பாடு 1 ஆனது, பாருங்க இதுதான் சமன்பாடு 1. சமன்பாடு 1 ஆனது, சமன்பாடு 1 ஆனது 1/k, 1/k, 1/k என்ற நிலைத்த புள்ளி வழியாக செல்கிறது. ஆமா, அப்ப x, y, z இந்த பாயிண்ட் வழியா செல்கிறது. Finish completed students, very very important sum. Thank you students.